ஜீவகாரண்ய நூலின் நோக்கம் மனிதன் கடவுளை அடைய வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. 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 ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். செல்வி அகிலாண்டீஸ்வரி அவர்கள் இந்த 10 பக்கத்தை பாராமல் பாராயணம் செய்தார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். அவரும் அவரை சார்ந்தவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ ஆசான் அகத்தீசனை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை இந்த நூல் வெளியிடுவதற்கு நோக்கமே மனிதன் கடவுளை அடைய வேண்டும். மனிதன் கடவுளை அடைவதற்கு என்ன வேண்டும், அதுக்கு எந்த கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை ஆசான் ராமலிங்க சாமிகள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது நாம் சாப்பிடுகிறோம் என்றால் அது உடம்பை மட்டும் காப்பாற்றும். உடம்பை காப்பாற்றுவதற்கு சாப்பிடுகிறோம். உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டும், ஜீவகாரண்யம் வேண்டும். அது ஜீவகாரண்யம் இதுக்கு என்ன பொருள், உயிர்களை தவிர்த்தல், புலால் முறுத்தல், பசி தேலைகளுக்கு பசியாற்றி வைத்தல், தினம் தியானம் செய்தல், விருந்து உபசரித்தல், பண்பு நடந்து கொள்ளல், இதுதான் ஜீவகாரண்யம். அப்போ உயிர்களை தவிர்த்தல், புலால் முறுத்தல், பசி தேலைகள் பசியாற்றி வைத்தல், விருந்து உபசரித்தல், தினம் தியானம் செய்தல். யாரை குறித்து தியானம் செய்வது, ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், திருஞான சம்பந்தர், அகத்தியர் போன்ற முனிவர்கள் திருவடியை பூஜித்தல். அவர் நாமத்தை சொல்வதே தபமாகும். மேலும் ஆசான் கரூர் முனிவர் அவர்கள் தொண்டர்கள்லாம் ஞானி ஆவார்கள், சித்தர்கள் ஆவார்கள் என்று சத்தியம் சொல்லியிருக்கிறார். சித்தர்கள் ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும், கரூர் தேவா நேரிய பெரியோர் எம்ஐ என்னை எம்ஐ ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று யார் ஒருவன் கேட்கின்றானோ அவனை சித்தனாவான். ராமலிங்க சாமிகளே, பாவியது நாயின் கடையனாகி என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் ராமலிங்க சாமி என்று சொன்னால் ஞானியாவார். இப்படி ஞானிகள் நாம் பற்றி சொல்லுகிறதோ ஞானியாவார். ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்புகிறவர்கள் ஜென்மத்தை கடைத்தேற்று கொண்ட ஒரு திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.